நேர்த்தியா ஒரு ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணியிருந்திருக்கு. அவ்வளவு திரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு த்ரில்லரா திரிசா வந்து, திரிசாவுக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறேன். திருட்டை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-4-5 வருஷம் பழகுறோம். பட் திரு இப்படி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் பாப்பா மானசி கூட சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இங்கே வந்தோடனே தெரியும் அவருக்கு ஒன்று சொல்லிட்டு, பட் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. விஜய் வர்மா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு புது வரவு. நல்லா நான் விஜய் வர்மாவும் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலை. பட் நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் உங்களை சேர்த்தது தான். நாளைக்கு எல்லா எவ்வளோ கலைஞர்களை உருவாக்கி விட்டது நீங்கள் தான். ஸோ உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. மற்றபடி பொதுவாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா இங்கே படத்தில் நடித்தவங்க தான் பெருவாக வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளவங்களும் இயக்குநர் சங்கத்தில் உள்ளவங்களும் நண்பர்களாக வந்து உட்காந்துருக்கோம். என்ன சொல்ல எப்படி சொல்கிறதுனே தெரில. படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வரலைன்னா அது ஒரு பெரிய நடிகர்ன்றது மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு உச்ச நட்சத்திரங்களாம் ரஜினி சார் விஜய் சாரே வந்து ப்ரமோஷனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஏன் வரமாட்டாங்க, எதுக்கு என்னென்னு புரியலை. இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த புகழ் பேர்லாம் சேர்த்து கொடுத்ததே அந்த பத்திரிகை நண்பர்களும் ரசிகர்களுங்க. அவர்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களை படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, எதுக்கு உங்களை வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை போடுறோம்னா? உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் வந்து இப்போ விஜயவர்மாவை பற்றி ஒரு செய்தி போட்டால் நிச்சயம் போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் மைலேஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இங்கே ஒரு நடிகர் முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்கும்னு நம்பி தான் நாங்கள் வந்து முகம் தெரிஞ்ச நடிகர்களை வந்து படத்தில் வந்து கமிட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றில் ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் இவ்வளோ போட்டு செலவு பண்ணி பண்ணுறாங்க, அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாக வேணும்ல. ஏன் வரமாட்டீங்க, ஏன் ஊடகத்தை மீட் பண்ண மாட்டீங்க, பத்திரிகையாளர்களை மீட் பண்ண மாட்டீங்க, ரசிகர்களை மீட் பண்ண மாட்டீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நாங்கள் ஏதாவது தயாரிப்பாளர்கள் பேசின சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இல்லை எங்களுக்கு வேறு விதமாக டார்ச்சர் பண்ணாங்க, ஏதாவது சொல்லுங்கள், அப்படி ஏதாவது சொல்லுங்கள். ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணுன்றது வந்து இது என்னோடய பணிவான வேண்டுகோள் தான். அதாவது வந்து இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு தான் நாங்கள் பிரபலங்களை தேடி படம் எடுத்துக்கிட்டுருக்கோம். இல்லைன்னா புது நடிகர்கள் 1000 பேர் வச்சு படம் பண்ணலாமே. எவ்வளோ நடிகர்கள் புதுசு புதுசாக வந்துருக்காங்க, எதுக்கு நாங்கள் பிரபலத்துக்கு போய் உங்களுக்கு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நாங்கள் பண்ணுறோம்னு போய் நீங்கள் இந்த மாதிரி வருவீங்க, ப்ரொமோஷன்ஸில் பேசுவீங்க, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுடைய செய்திகளை வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்த்தினவங்க இன்னும் அடுத்தவனுங்க, அது எங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றது. அதான் நீங்களே வரலன்னா அது ஏன் வரல என்னென்னலாம் ப்ரொடியூசர் தான் தெரியும், ப்ரொடியூசர் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறவங்கள தான். மற்றபடி இந்த இன்றைக்கி ரியல் ஹீரோன்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அம்ரீஷ் தான். அம்ரீஷ் இந்த படத்தில் RR வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தா. அப்போ பெருமைக்காக அவரை பாராட்டணுன்றதுக்காக போலியெல்லாம் பேசலை. உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் வந்து RR நல்லா பண்ணியிருந்தா. ரிவ்யூ கடைங்க வந்து நான் அம்ரீஷ் வந்து ஒரு நடிகராக வந்து ஜெயிக்கணும் வந்தப்படி யாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வர்றோம், பட் அதுக்கு அமையாத போது இன்னொன்று தேடி அமைச்சுக்கிறோம். அப்படி அம்ரீஷ் வந்து ஹீரோவாக வரணும்னு வந்தார். பட் இன்னைக்கு மியூசிக்கில் வந்து எனக்கு அவர் படம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு. அந்தளவுக்கு வந்து ரீரிகார்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அமிரீஷ் நான் நிறைய படங்கள் பண்ணனா. நண்பர் திருஞானம் வந்து இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய இயக்குநராகி இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கினேன். அடுத்த படம் பண்ணும் போதமாக ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கினேன். அதையும் திரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சு இந்த நேரத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.